எல்லாருக்கும் வணக்கம். ட்ரெய்லர் வாஸ் ஃபம்மனில் இருந்தது ட்ரெய்லர். அருண் விஜய் சார் இஸ் அ ஃபேமிலி டு மீ அண்ட் விஷ் யூ ஆல் த பெஸ்ட் சார். அறிவழகன் இது வந்து கண்டிப்பாக ஒரு பேன் இண்டியா ஃபிலிம். டைட்டில் பார்க்கும்போதே தெலுங்கு ஹிந்திலாம் பார்த்தேன். இட்ஸ் நாட் அ தமிழ் ஃபிலிம், இட்ஸ் அ பேன் இண்டியா ஃபிலிம், இட்ஸ் அ இண்டியன் ஃபிலிம். ப்ரௌட்லி சே தட். அண்ட் ஒர்க் பண்ண எல்லாருமே எனக்கு ரொம்ப க்ளோஸான ஆளுங்க. சாம் சிஎஸ் இஸ் அமேசிங் அண்ட் ஆக்ஷன் டைரக்டர் சாம் ரொம்பலாம் தெரியும் எனக்கு. அவரை தலைவாளர்ந்து எனக்கு அவர் விஜய் சார்க்கெலாம் டூப் போட்டிருந்தாங்க. தேங்க்யூ சாம் அண்ட் ராஜசேகர், எல்லாருக்கும் என்னோடய பெஸ்ட் விஷஸ். கண்டிப்பாக இது வந்து இப்போ தான் சொல்லிகிட்டு இருந்தேன், இது வந்து இன்னும் வேறு தடத்துக்கு போகணும், வேறு இடத்துக்கு போகணும். கண்டிப்பாக அது இதோட ஹார்ட் ஒர்க் தெரியுது எனக்கு இந்த லான்ச்லேயே, எஸ்பெஷலி விஜய் ராகவேந்தர் இட்ஸ் அமேசிங் அண்ட் சூப்பர். விஜய் ரொம்ப நல்லா இதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக இதுக்கான முயற்சி, இதுக்கான வெற்றி உங்களுக்கு தேடி கொடுக்கும். ராஜ்லக் சார் அமேசிங். ராஜ்லக் சார்னு பார்த்தோன்னே நான் ஏதோ நார்த் இந்தியன், உங்களுக்கு மீட் பண்ணதில்ல சார், ஏதோ நார்த் இந்தியன் நினச்சேன். வந்தோடனே கோடை மலைன்னு சொன்னேன், ஒரு ரொம்ப புதுசாக இருந்தது. தேங்க்யூ சார், விஷ் யூ ஆல் பெஸ்ட் அண்ட் குட் லக் டு என்டயர்டி. அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அருண் விஜய் பிரதருக்கு வந்து நான் தேங்க் பண்ணி காசுப்படுறேன். ஏன்னா அவரை நான் பிரதர் பிரதர்னு கூப்பிட்டு அவரை நான் என்னோட எல்டர் பிரதராக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா மாஃபியா நாங்கள் ஒர்க் பண்ணுறப்போ ஒரு ஆக்டர் டைரக்டருங்கிற ரிலேஷன்ஷிப்பை தாண்டி வந்து ஒரு எல்டர் பிரதர் எங்கள் பிரதருக்கான அந்த ஒரு டைனமிக் தான் இருந்தது எங்கள் ரெண்டு பேத்துக்குள்ள. ஸோ அவர் கூட சேர்ந்து இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும்னு ஆசை இருக்குது அண்ட் பண்ணுவோம்னு நம்புகிறேன். ஸோ பார்டர் பற்றி சொல்லணும்னா அருண் வந்து முன்னாடியே டீசர் காமிச்சாரு. நான் பார்த்த நேரத்துலேருந்தே எனக்கு இது எல்லாருமே வந்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து கண்டிப்பாக இருந்துச்சு. ஸோ ரியாக்ஷன் பார்க்குறப்போ ஐ ஹோப் யூ நோ திஸ் ஃபிலிம் ரியலி மேக்ஸ் இட் பிக். அண்ட் அறிவழகன் சாருக்கு வந்து நான் ஈரம் படத்துலேருந்து அவரோட ஒரு பெரிய ஃபேனு. அது ஐ திங்க் சார் நான் உங்கள்கிட்ட இது வரைக்கும் சொல்லலை, பட் இந்த ஸ்டேஜ் யூஸ் பண்ணி நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா அதெல்லாம் நான் ஸ்கூல் படித்த டைமில் என்னை பார்த்து நான் ஒரு படம் பார்த்து என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண ஒரு படம். சரி, இந்த ஒரு கிராஃப்ட் நான் வந்து சீரியஸாக எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து உணர்த்தின படம். ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். திஸ் ஹாஸ் டு மேக் இட் பிக். தேங்க்யூ. மாபெரும் விழாவுக்கு உரை தந்திருக்கின்ற பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் மற்றும் இந்த பார்டர் படத்தில் பங்கு பெற்ற அத்தனை கலைஞர்களுக்கும் இதை விநியோக பொறுப்பேற்றிருக்கின்ற பிரபு உத்ரக் அவர்களுக்கும் ஒரு குடும்பத்தாருக்கும் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த படத்தில் அருண் விஜய், அறிவழகன், விஜய் ராகவேந்திரா எல்லாமே விஜய் 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 வி ஃபார் விக்டரி. அறிவழகன் சார் வந்து ரொம்ப தெளிவானவர், மிக சிறந்த இயக்குனர், எனக்கு ரொம்ப பிடிச்சவர். எனக்கு மட்டுமில்லை தமிழ் திரையுலகத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கும் பிடித்தவர், ரசிகர்களுக்கும் பிடித்தவர். நல்ல கதையாக எடுப்பார், அதில் எந்த விரசமும் இருக்காது, ஒரு கருத்துக்கள் இருக்கும். அந்த வகையில் இந்த பாடல் படம் மாபெரும் வெற்றி அடையும் என்பதில் ஐயமே இல்லை. நிச்சயமாக நீங்கள் பிரபு திலக் அவர்கள் ஒரு நல்ல படத்தை தான் செலக்ட் பண்ணி ஒவ்வொன்றா வாங்கியிருக்காரு. அந்த வகையில் இந்த படம் மாபெரும் வெற்றியடையும், அதற்கு ஊடக நண்பர்களும் தொலைக்காட்சி நண்பர்களும் இதற்கு ஊக்கம் கொடுத்து பக்கபலமாக இருந்து மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அருண் விஜயை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் அவர் என்றைக்குமே உழைப்பு 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 என்று இருக்கக்கூடியவர். உழைப்பை நம்பி இருப்பவர்கள் யாருமே தோற்றதாக சரித்திரம் கிடையாது. அதனால் அந்த வகையில் இவர் இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் அது அவருடைய உழைப்பு தான், அவருடைய நம்பிக்கை தான். அதே போல் இந்த படத்திலே பங்கு பெற்ற அத்துணை கலைஞர்களும், அதாவது கேமராமேனாக இருக்கட்டும், இசையமைப்பாளர்கள் இருக்கட்டும், டான்ஸ் மாஸ்டராக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும், எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் கொஞ்சம் தூரமாக இருந்தால் ட்ரெயிலில் பார்த்தேன். ஏன்னா மாப்ஸ் வந்து என்கிட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடியே காட்டிக்கன்னு நினைக்கிறேன் இந்த ட்ரெய்லரில் கிட்டத்தில். அப்போவே அது அருமையாக இருந்துச்சு. இப்போ மியூசிக்கோடு நல்லா ஸ்ட்ராங்காக எல்லோரும் நடிக்க பார்க்கும்போது ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். ஆக்சுவலாக இப்போது அறிவு சிறப்பு பற்றி சொல்லணுன்னா ஒரு வித்தியாசமான படம் இருக்கும், அதில் ஒரு அழகான கதை இருக்கும். இதில் வந்து ஒரு கமர்ஷியலும் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இது வந்து வேறு ஒரு மிக்ஸில் இருக்குது. ஸோ இது வந்து தியேட்டரையும் டிஸ்ட்ரிபியூட்டரையும் மிகப்பெரிய லெவலில் சந்தோஷப்படுத்தும். இப்போ நம்ம இண்டஸ்ட்ரி ரொம்ப நல்லா இருக்குது,
இந்த படம் மேலே வரும்போது மிகப்பெரிய வெற்றி அடையும். வாழ்த்துக்கள். வாழ்த்து பண்ணுறேன் அறிவு சார் கூட. இது ஈரமுலேருந்தே வந்துட்டு ஒரு ஒரு படமும் பண்ணும் பண்ணும்னு சொல்லிட்டு டிஸ்கஷன்லாம் பண்ணி ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தினால பண்ண முடியாமல் போச்சு. இந்த படம் கரெக்டாக அமைஞ்சது உண்மையாகவே சொல்லப்போனால். இல்லை உண்மையாகவே வந்து நான் இந்த படத்தை பற்றி பேசுறதோட படம் வந்து பேன் இண்டியா லெவலில் நல்லா வந்திருக்கு. பட் படத்தை பற்றி பேசுறதோட நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். உண்மையாகவே வந்து டேரக்டருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும் இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு. நெக்ஸ்ட்டு அருண் விஜய் சாருக்கு, அவர் உண்மையாகவே சொல்லப்போனால் அவர் வந்து ஜீவா சார் ஒன்று சொல்லியிருக்கார். ஆக்சுவலாக ஜீவா சார்கிட்ட நான் ஒர்க் பண்ண சினிமாட்டோகிராஃபர், அவர் வந்து ஒரு ஒரு ப்ராவ் சொல்லுவார் எப்போதும், லிவ் லைக் அ கிங் ஒர்க் லைக் அ டாக் அப்படின்ட்டு. உண்மையாகவே அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு வந்து நம்ம அருண் விஜய் சார் தான். அப்படி ஒரு உழைப்பு, அப்படி ஒரு உழைப்பு, ஒரு ஒரு ஷாட்டும் ஒரு ஒரு ஃப்ரேமும் வந்து இல்லை நான் ஒன் மோர் பண்ணுறேன் நல்லா இல்லையா பரவாயில்ல நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற ஆள் உண்மையாகவே. அதே போல் அறிவு சாரை பற்றி சொல்லணுன்னா, இது வந்து ஒரு 1 இயராக இந்த கதையை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் அவர் வந்து ஒரு கிளாரிட்டி, இந்த படம் இப்படி தான் இருக்கும், இப்படி தான் வரணும், இந்த மாதிரி சீன்ஸு, இந்த மாதிரி சீக்வன்ஸு, இந்த மாதிரி லைட்டிங் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே இன்ஸ்டியூட்லேருந்து படித்ததுனால ஒரு நல்ல ஒரு ரேப்பாக இருக்கும். உண்மையாகவே நான் உண்மையாகவே அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதே போல் ப்ரொடியூசர் விஜய் சாருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். கேட்குறது எக்யூப்மெண்ட்லேருந்து லைட்ஸ்லேருந்து எல்லாமே கொடுத்தாரு. உண்மையாகவே இது வந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு படமாக அது வந்திருக்கு அப்படின்ன காரணம் அது விஜய் சார் தான். அதே போல் நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும், திருப்பி திருப்பி தேங்க்ஸ் சொல்லணும், எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டுருக்கணும். நான் மைக் கொடுக்குறேன் டேரக்டர். நன்றி நன்றி சார். இன்றைக்கி ஜீவா ஸ்கூல் அதை மிஸ் பண்ணுறோம். ஸோ திரும்ப நிறைய தமிழ் படங்கள் பண்ணணும். நீங்கள் சாபு சார், வெற்றி கூட்டணி சொல்லுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். சொன்ன மாதிரி நானும் அறிவு சாரும் வழி நமக்கு அப்புறம் சேர்ந்து ஒர்க் பண்ணுற படம். ஸோ இந்த படம் ஒர்க் பண்ணும்போதே ரொம்ப எக்ஸைட்மெண்ட் இருந்தேன்னா வழி நமக்கு தான். இன்றைக்கி நான் சினிமாவில் இருக்கேன்னா வழி நம் தான் காரணம். அதுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் அங்கீகாரம் வந்து தேசிய லெவலில் இருந்தது. ஸோ இந்த படமும் எனக்கு மிகப்பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ அறிவு சார். அப்புறம் ப்ரொடியூசர் விஜய் சார் அவங்க டீமுக்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ணோம். ஏன்னா ஒரு 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 இந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டில் படம் எடுக்கும்போது எவ்வளோ கஷ்டம் தெரியும். ஒரு ஒரு ஸ்மால் ஸ்கிரீனோ இல்லாமல் ஒரு மிடில் இல்லை மிடில் கிரவுண்டில் ஒரு படம் எடுக்கும்போது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அந்த படத்தை நல்லபடியாக எடுத்து முடிச்சிருக்கேன் விஜய் சார்க்கு என்னோட கங்க்ராச்சுலேஷன்ஸ். அப்புறம் ஹீரோ அருண் சார், அருண்ஜய் சார் வந்து எனக்கு மாஃபியாவில் பார்த்து பயங்கரம் எக்ஸைட் ஆனேன். அவரோட படங்கள் என்ன அறிந்தாலுக்கு அப்புறம் மாஃபியா ரொம்ப பிடிச்சது எனக்கு. ஆக்சுவலி கோகுல் டிஓபி கிட்ட நிறைய சொல்லிட்டு அவர் ஒரு நாள் மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது இந்த படம் எனக்கு கமிட் ஆச்சு எனக்கு. ஸோ இஸ் எ லைவ் ஒயர். அவரோட வாய்ஸ் வந்து எனக்கு ஒரு சீன் அந்த பர்டிகுலர் இந்த கேஜ் சீன்லாம் வந்து பார்க்கும்போது அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் அவரோட இது பெர்ஃபார்மன்ஸ்லாம். ஸோ ரியலி ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஒர்க் வித் யூ ஒன்ஸ் அகெயின். ஸோ என்னோட ஃபுல் டீம் சாம்சியஸ் நானும் சாமும் இப்போ நிறைய படம் பண்ணிட்டு இருக்கோம் ஒன்றா. ஸோ இந்த படத்துக்கு நம்ம ட்ரெய்லருக்குமே நிறைய மியூசிக் இப்படி பண்ணலாம் ப்ரோ, அப்படி பண்ணலாம் ப்ரோ, நீங்கள் இப்படி கொடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி ஒரு டீம் ஒர்க் பண்ணோம் சார், நானும் சாமும் எல்லாம் சேர்ந்து. ஸோ டிஓபி ஆ டேரக்டர் ஸ்டண்ட்டு சூப்பராக பண்ணியிருக்கேன் அந்த படத்தில் சூப்பர். அவருக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். அப்புறம் என்னோடய அசிஸ்டன்ஸுக்கும் இந்த படத்தில் ஒர்க் பண்ண மற்ற எல்லா டெக்னீஷியனுக்கும் தேங்க்யூ. கருத்துக்கள் எல்லாருக்கும். ஆக்சுவலாக இன்றைக்கி தமிழ் புத்தாண்டுன்ற வழக்கமாக நம்மளுக்கு இந்த நியூ இயர் வரும்போது ஏதோ ஒரு ஏதோ ஒன்று தோணிக்கிட்டே இருக்கும் நம்ம. அன்றைக்கி நியூ இயர் இருந்தால் காலையில் தூங்கி எழுந்திரிச்சிருந்தே நம்ம எல்லாருக்கும் விஷ் பண்ண ஆரம்பிச்சிடும் இல்லையா. இன்றைக்கி அது தோணவே இல்லை. இன்றைக்கி நியூ இயர்ன்றதே இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் சொன்னார், அப்போ தான் எனக்கு நம்ம வந்துச்சு. ஏன்னா பார்டர் வந்துட்டு இன்றைக்கி நம்ம இங்கே ஃபங்க்ஷன் இருக்குன்றது மட்டுமே நான் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அது அதுக்கு போகணும் அதுக்கு போகணும்னு சொல்லிட்டு நான் ஒரு வாரமாகவே அதுக்கு தான் பிளான் பண்ணேன். இந்த நியூ இயர் நான் மறந்துட்டேன். அது நான் அதனால் உங்களுக்கு எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லிக்கிறேன் ஃபஸ்ட்டு. அப்புறம் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும். என்ன அப்படின்னாக்கா, எந்த விஷயம் ஆரம்பித்தாலும் எது செய்கிறதா இருந்தாலுமே அதுக்கெல்லாம் ஒரு ஒரு கூட்டணியாக தான் செய்கிறோம். அப்படி கூட்டணியாக செய்யும்பொழுது அதில் ஒரு வைப் ஒன்று கனெக்ட் ஆகும், ஒரு பாசிட்டிவ் வைப் ஸ்பிரிட். அது வந்துட்டு என்னை குற்றம் இருக்கிறது முன்னே பயங்கரமாக கனெக்ட் ஆச்சு. நான் அறிவரங்கன் சார் கூட இது மூணாவது படமாக ஒர்க் பண்ணுறேன். குற்றம் இருக்கிறது முன்னில் பார்த்திங்கன்னா அறிவு சார், அருண் விஜய் சார், இப்போ வரைக்குமே பயங்கர ஸ்பிரிட். அவர் நிஜமாகவே சொல்லணும், ஏன்னா சில இடங்களில் சிலர் வந்து எனர்ஜி லாஸ் ஆவாங்க. ஏதோ ஒரு என்ன வேணாலும் இருக்கலாம் அவங்களோட என்ன, ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு எண்ணம் தானே. அது நம்ம திருப்பி நம்ம ஆப்போசிட்டில் இருக்கவங்களை பார்க்கும்போது திருப்பி திருப்பி வந்துட்டு அது அது அகைன் ரீசார்ஜ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து அருண் விஜய் சார்கிட்ட நிறையா இருக்கும், அறிவு சார்கிட்ட நிறையா இருக்கும். அந்த டீமில் அதே மாதிரி நாங்கள் ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணும்போது அந்த டீமில் இருக்க ஜாயின் பண்ணுற எல்லாருக்கிட்டையுமே அந்த ஒரு ஸ்பிரிட் தெரியும், தெரிஞ்சிற அளவுக்கு நாங்கள் அப்படி பரிமாறிக்கிறோம். ஸோ அது வந்து இந்த படத்துடைய இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ டீம் அது ஸ்பிரிட் தான். ஸோ வைப் தான்.
பாசிட்டிவ் தான். ஸோ எல்லா இடத்துலையுமே எல்லாருக்குமே அது வந்து கனெக்ட் ஆகணும் நான் வந்து விரும்புகிறேன். அதுவும் இந்த கொரோனா டைமில் ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு மேடையில் ஏறி பேச, முதல்ல ஏதோ ஏறினா கதைலாம் சொல்லி அப்படி பேசலான்னு சொல்லிட்டுலாம் ஒன்று தோணும், பட் இது மறந்து போச்சு எனக்கு இந்த இந்த ஒரு நாளில். சரி ஓகே ஃபைன் சூப்பர். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எல்லாருமே அந்த பாசத்தையும் அன்பையும் அந்த பாசிட்டிவான வைபையும் எல்லாருக்குமே நம்ம கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் ஒரு ஒரு ஒருத்தராக வந்துட்டு நன்றி சொல்கிறேன்னா அது அதுக்கு நேரம் பத்தாது. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் நிச்சயமாக நல்லா வரும், எல்லாருமே பாசிட்டிவாக இருப்போம். அதை குட் சூப்பர். பார்டர்னா எல்லைன்னு அர்த்தம். நிச்சயமாக இந்த படத்தோட தொடர்புள்ள அனைவரையும் மகிழ்ச்சியின் எல்லைக்கு இந்த படம் அழைத்து செல்லும் என்று நம்புகிறேன். அறிவழகன் சாருக்கு வந்து நான் ஈரம் படத்திலிருந்து அனைத்து படங்களுக்கும் பாடல் எழுதிட்டு வரேன். ஈரம் படத்தை பார்த்துட்டு சங்கர் சார் சொன்னது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஒரு வியப்பான படத்தை பார்த்தேன் என்று சொன்னார். அதற்கு பிறகு அவருடைய வியப்பு கூடிக்கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு படத்துலையும். இந்த படத்தோட ட்ரெய்லரை பார்த்து நான் மிரண்டு போயிட்டேன். அவ்வளவு அற்புதமாக ஒரு ஒரு அதான் சொன்ன மாதிரி இது வந்து தமிழ் படமே இல்லை, ஒரு பெரிய அளவுக்கு பேசப்படக்கூடிய படம் என்கிற அளவுக்கு இந்த ட்ரெய்லர் அவ்வளோ அற்புதமாக இருந்தது. அறிவழகன் சார் ஒரு அற்புதமான ஒரு இயக்குனர். எப்படின்னா ஒரு கிளாஸ் இருக்கும் சில பேர்த்த, சில பேர்த்த மாஸ் இருக்கும், இது ரெண்டையும் சரியான கலவையில் கலந்து கொடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர் அறிவழகன் அவர்கள். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இந்த படத்துடைய இசையமைப்பாளர் சாம் சி எஸ் ரொம்ப அழகான பாடல்களை கொடுத்திருக்கிறார். அருண் விஜய் சாரை பற்றி சொல்லணும். இந்த படத்தில் ஒரு பாடலில் ஒரு வரி வரும், ஆண்மை என்றால் அது உன் உடல் தானே அப்படின்னு. அது டைரக்டர் சொன்னார், அது மிகச்சரியாக பொருத்தமாக இருந்ததுனால் அந்த பாடலில் வந்து, ஏன்னா அவருடைய உடல் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு ஆண்மைக்குரிய பொலிவோடு இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய கமர்ஷியல் ஹீரோவாக வளர்ந்து நிற்கிறாரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் சம்பந்தப்பட்ட அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதே போல் தயாரிப்பாளர் வந்தோடனே தமிழாக பிச்சு உதறினார், அப்புறம் தான் தெரிஞ்சு பெரிய எழுத்தாளனுடைய மகன் அப்படி தானே பேசுவார்னு. மகிழ்ச்சி சார், வாழ்த்துக்கள், நன்றி.